இருப்பவராக இருப்பவரே என்றும் மாறாத என் தெய்வமே இருப்பவராக இருப்பவரே சொந்த நாமத்தில் எல்லாம் கூடு எல்லாம் கூடுவே உன்ன சமூகத்தில் எல்லாம் கூடு எல்லாம் கூடுமே உன்ன நாமத்தில் எல்லாம் கூடு எல்லாம் கூடுமே உன்ன சமூகத்தில் எல்லாம் கூடு எல்லாம் கூடுமே உம்மா கூடு எல்லாம் கூடு உம்மா கூடு இயேசுவே எல்லாம் கூடு கூடாதது ஒன்று உம்மா கூடாதது ஒன்று இல்லையே இயேசுவே கூடாதது ஒன்று இல்லையே உம்மா கூடாதது ஒன்று இல்லையே நம் போராயுதம் வம்ச வேல நல்ல உதவ பலனா உதவ பலனா யுதம் அம்சபல நல்ல உதவ ஆவியின் நல்லவையா கரங்களை தகத்தறியும் பலனா உதவ பலனா உதவ பலனா மரங்களை தகத்தறியும் பலனா உதவ ஆவியின் நல்லவையா உதவ ஆவியின் நல்லவையா The weapons of our warfare are not carnal, but they are mighty. Yes, they are mighty. The weapons of our warfare are not carnal, but they are mighty in the Holy Ghost. And they are fit for pulling down of strongholds, but they are mighty. Yes, they are mighty. And they are fit for pulling down of strongholds. Cause they are mighty in the Holy Ghost. Yes, they are mighty in the Holy Ghost. Pelankul, Sidankul, Devanunnudan endu mirukkira. Payamillai unakku, Jayam Jayam Dane. நம்பிக்கை ஜெயத்துடனே நீ நடப்பதா நம்பிடு ஜெயத்துடனே நீ நடந்திட தேவன் இருக்கோ the Lord thy God is with thee I'm not afraid Because I'm walking in faith and victory Come on and walk in faith and victory For the Lord thy God is with thee Tuyanikku marathu vare En thudaikku paathirare Tuyanikku marathu vare பாடி மகந்து கொண்டாடுவோ ஒன்றல்ல நன்னல்ல அப்பா நீ செய்த நன்மைகள் குழு என்னை கண்ணோக்கினே புது எந்திரமாய் மாற்றினே புது என்னை கண்ணோக்கினே புது எந்திரமாய் மாற்றினே மலைகள் மேலித்து குன்றுகளை நொறுக்கு குரு பேரன் என காலி
கைகளை மிதித்து குன்றுகளை நொறுக்கும் புது பேலன் எனக்கு அளித்தே. ஒன்றல்ல ரெண்டல்ல அப்பா நீ செய்த நன்மைகள் அறியாத பாதையில் நடத்தி எனக்கு புரியாத வழிகளை காட்டி வெட்டாத காரியங்கள் கூறி என்னை அதிசயமாய் வழி நடத்தும் தேவன். அல்லேலூயா, ஆமென், ஆமென். வெட்டாத காரியங்கள் கூறி என்னை அதிசயமாய் வழி நடத்தும் தேவன். காலங்கள் உமது கரத்தில் மறைவானதொன்றுமில்லை தேவா, அனுதினமும் வழி நடத்தும் நாதா, ஒரு நாளில் உமை சந்திப்பேனே. எல்லாவற்றையும் கூட ஆசீர்வாதம். அன்று வரு ஐயனாக வருவேனோ, ஒரு நாளில் உமை சந்திப்பேனே, வருங்கையனாக வருவேனோ. காலத்தை பிரயோஜனம் பண்ணி ஆத்துமாக்கள் சேர்க்க ஞானம் எனக்கு தாரு. காலத்தை பிரயோஜனம் பண்ணி ஆத்துமாக்கள் சேர ஞானம் எனக்கு தாரு. வாசிப்போம். Let us read ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை. Romans chapter 12 verse 11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். Never be lacking in zeal but keep your spiritual fervor serving the Lord. வாழ்க்கையிலே in our lives அநேக ஜனங்கள் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ளாமலேயே போய்விடுகிறார். Many people leave without receiving many things. உதாரணத்துக்கு இந்த நல்ல குமாரன் பாத்தீங்கன்னா அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளல, ஆனா நல்லவன். We see the good son, prodigal son, that he was good but he did not receive the goodness. ஆனா இந்த கெட்ட குமாரன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், ஆனா பயங்கர கெட்டவன். But the prodigal son, he came back but he received the great blessings. தெளிவாக அவர்களுக்கு, அதாவது வந்த அநேக ஜனங்கள், for many people தெளிவாக அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தும் கூட, even if it's written clearly for them, அவர்கள் தங்கள் காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் அசதியாக இருந்து விடுகிறார்கள். We see how they're just staying still without receiving what they have. தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். The Lord has promised to them. அப்படி கொடுத்தும் அவர்கள் இன்னமும் தங்களுக்குரியவர்களை பெற்றுக்கொள்ளவில்லை. They still have not inherited what belongs for them. தேவன் அவர்களோடு கூட தன்னுடைய வசனத்தின் மூலமாய் உடன்படிக்கை செய்திருக்கிறார். The Lord has made a covenant with them through his words. அப்படி உடன்படிக்கை செய்திருந்தும் அநேக ஜனங்களுக்கு, ஜனங்களால இன்னமும் தங்களுக்குரியவை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. Even by doing that, many people have still not received. தங்களுக்குரியவைகள் அவர்களுக்கென்று தேவன் ஆயத்தம் செய்திருந்தும், even if the Lord has prepared what belongs for them, அவர்களால் தங்களுக்குரியவைகளை இன்னமும் அவர்கள் பெறவில்லை. They have not received what is there for them. வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். He has promised. உடன்படிக்கை செய்திருக்கிறார். He has made a covenant. ஆயத்தம் செய்திருக்கிறார். Made preparations. ஆனால் பெற்றுக்கொள்ளவில்லை. But we still have not received. So தங்களுடைய அசதியினாலே அவர்கள் தங்களுக்குரியவர்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். Therefore because of their lacking they have not received. அதனாலே தான் அசதியா இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று வேதம் பல இடங்களிலே நம்மை எச்சரிக்கிறது. That's why it says many times and warns us in the Bible not to be lacking but to be away alert. தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை, what the Lord has prepared for us, ஏன் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? Why are we not able to receive that? அதை பற்றி சும்மா பாப்போம், வேதம் என்ன சொல்லுது. Let's see what the Bible tells us.
ஏனவைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. Why are we unable to receive it? ஏனவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியவில்லை. Why are we unable to have that in our life, experience it? இந்த கேள்வி எங்களுக்கு உருவாகுமானால் we have this question in us. காரணம் the reason நம்முடைய அசதிதான். It's because of our lacking or our unwillingness. எரேமியா 48 அதிகாரம் ஐயம்துறை அப்போது சொன்னது மாறி சொல்லிட்டு இருந்துச்சேன். எரேமியா 48 10 வசனத்தை வாசிப்போம். Jeremiah 48:10. கர்த்தருடைய வேலை அசதியாய் செய்பவன் சபிக்கப்பட்டவன். A curse on him who lacks in doing the Lord's work. நீதிமொழிகள் 28 அதிகாரம் 29 வசனத்தை வாசிப்போம். Proverbs 28:29. தன் வேலையிலே ஜாக்கிரதையாக இருக்க வேணும். அசதியாக வேலை செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் வேதம் சொல்கிறது. We see those who are lax in doing God's work is cursed. என்ன வேலையாக இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கிறவன் ராஜாக்கு முன்னால் நிற்பான் கண்டிப்பா. But whoever takes care and whatever job is given to them, they will stand before the king. இப்படியே எபிரேயர் 6:11 ஒருமுறை வாசிப்போம். Hebrews 6:11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய புறமினாலும் சுதந்திரித்து கொள்கிறவர்களை பின்பற்றுகளாக இருந்து therefore with us not to become lazy but to inherit through our faith and patience. அப்போ அசதியாக இருந்து therefore by being lazy இருப்பதனாலே பல ஆசீர்வாதங்களை இழக்கிறார்கள். They many lose many blessings. என்னது நீங்க எப்படி அந்த அசதியா இருந்தா இழப்பீங்க. If you're lazy for sure you'll lose it. ஜாக்கிரதையா இருந்தா நீ சருக்கு முன்பாக நிப்பீங்க ராஜாக்கு முன்பாக நிப்பீங்க. If you're diligent you can stand before the kings. இவ்வளவு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. All these promises were given. ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And the blessings are given. ஆனால் but அவர்கள் தங்கள் அனுபவத்திலே அவர்களை பெற்றுக்கொள்ளவில்லை. In their experience you have not received it. எனவே தான் அங்கே எபிரேயர்ல எழுதி இருக்கு நீங்கள் அசதியா இராதீர்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. That's why it says in Hebrews do not be lazy. அசதியா இருக்கிறவன் a person who's like this வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளையும் ஆசீர்வாதங்களையும் இழந்து போகிறான். They lose whatever is promised or through the promises that are given. இதுக்கெடுத்தாலும் சில பேருக்கு அசதி நாளை செய்வோம். Well, anything you ask us be lazy say tomorrow we'll do it. பிறகு செய்வோம். Or after அடுத்த கிழமை செய்வோம். Next week. அப்படி அசதி. That's why it's being lazy. அந்த நீதிமொழிகள் 18:9 சொல்கிறது. Proverbs 18:9 says வேலையில் அசதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எத்தனை இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. Many times it talks about not being slacking or lazy in our work. எங்களுடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட வேலைகளிலும் in our jobs that were given to us in our hands நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். We must be careful. நாம் யாரையாவது ஏதாவது ஒரு விதத்திலே கெடுத்துக்கொண்டு இருக்கிறேனோ என்று சொல்லி எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். We can see in ourselves are we being a hindrance to anyone else in this way. அல்லது என் மூலமாக ஒரு வேலை கெட்டு போய் கொண்டிருக்கிறதோ என்று நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். Or through myself is this job being wasted. நான் ஒன்றுமே செய்யாமல் சும்மா தான் அமர்ந்திருக்கிறேன் என்று ஒருவேளை எங்களிலே பலர் இருக்கலாம். There might be people thinking without doing anything I'm just sitting. ஆனால் யாரெல்லாம் அசதிக்கு தங்கள் வாழ்க்கையிலே இடம் அளிக்கிறார்களோ whoever brings this laziness within their life அவர் தங்களை அறியாமலேயே தங்களுடைய கெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் வேதம் கற்றுத்தருகிற சத்தியம். Therefore the Bible teaches without them knowing that they bring this upon themselves. வேலையிலே அசதியாக இருக்கிறவர்கள் சாபத்துக்கு ஆளாவார்கள் என்று வேதம் சொல்கிறது. The Bible says those who are lazy or lacking in their work will be a curse. தேவன் எல்லோருக்கும் ஏதோ ஒரு வேலை தேவன் கொடுத்திருக்கிறார். Therefore the Lord has given a job to everyone. வேலை இல்லாதவன் இந்த உலகத்திலே யாருமே இல்லை. There's no one in this world that does not have a job. எல்லாருடைய தோளின் மீதும் தேவன் ஏதோ ஒரு வேலையை வைத்திருக்கிறார். On everyone's shoulders the Lord has put some kind of a job. எந்த பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ whatever responsibility is given to us அந்த பொறுப்பினை உற்சாகத்தோடு செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு உண்டு. It is our importance or our it's in us to do our best or to do it with joy. அப்படி அந்த வேலையினை உற்சாகமா செய்யும் பொழுது when you do that in your work நமக்கு என்ன பிரதிபலனாய் கிடைக்கிறது? What do we receive from that? ஆசீர்வாதம் பிரதிபலனாய் கிடைக்கும். We receive blessings because of that. கரங்களை தாமஞ்சல்லு we can raise and say amen. இன்னொரு வேலை அது ஆலய காரியம் இருக்கலாம் உங்க வீட்டு காரியம் இருக்கலாம் நீங்க வேற கம்பெனி காரியமா கூட இருக்கலாம். Either church at home or in the companies you work at அந்த வேலையை நாங்கள் ஒழுங்காக செய்யும் பொழுது When we do those jobs truthfully and properly and faithfully அதன் பிரதிபலன் தான் what we gain from that அந்த ஆசீர்வாதம் is those blessings. அப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம இருப்பவர்களுக்கு பெற்றுக்கொள்ளுகிற வழி therefore a way to receive a blessing for those who do not. ஒருவேளை அந்த வேலையிலே நாம் அசதியா இருப்போமானால் maybe if we're lazy within the work given ஒருவேளை அந்த வேலையை நாங்கள் செய்யாம இருந்தோமே ஒன்றுமே செய்யாம இருந்தோமானால் or maybe if we don't do anything நாங்கள் ஆசீர்வாதம்
சாபத்தை இழந்தவர்கள். Then we have lost the blessing. அதோடு முடியவில்லை. Doesn't stop there. சாபத்துக்குரியவர்கள் என்று தான் வேதம் சொல்கிறது. But the Bible says you have been brought to a curse. அதாவது நாம் அசதியாக இருக்கும் பொழுது When we are lazy in this அந்த வேலையை கெட்டு போக பண்ணுகிறோம். We are making the job go bad. அதோடு கூட நாங்களும் சாபத்துக்குரியவர்களாய் மாறுகிறோம். And we are also changing into that curse. எங்களுக்கு எந்தவித பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் Whatever responsibility is given to us. எந்த வேலை தரப்பட்டிருந்தாலும் Whatever job is given to us. அதை உற்சாகத்தோடு செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு உண்டு. It's important for us to do our best. நாளைக்கு பார்த்துக்கொள்வோம். Tomorrow we'll see it. அடுத்த கிழமை பார்த்துக்கொள்வோம். Next week we'll see. அல்லாஹ் யாராவது கேட்டால் செய்து கொடுப்போம். Someone asks, I'll do it. இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்மிடத்தில் காணப்படுமானால் We have these thoughts. நம்முடைய வாழ்க்கையில் நாமாகவே சாபத்தை சம்பாதிக்கிறோம் என்றே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். That we can understand we're bringing that curse upon ourselves. யாரெல்லாம் தன்னுடைய பொறுப்பினை உணர்ந்தவனாக Whoever understands the responsibility உற்சாகமாக And they want to do it. தன்னுடைய வேலையை செய்கிறானோ Whoever does their best. அவன் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மாறுவான். We see how there will be a river of blessing. ஆசீர்வாதமாக மாற மாட்டான். Not just a blessing. அவன் தான் ஆசீர்வாதத்தின் ஊற்று. There will be the way of a blessing. பாருங்கள் ரெண்டு உதாரணத்தை கொண்டு வர பார்த்து முடிக்க போகிறோம். We'll see two examples. இஸ்ரவேல் புத்திரரில் சபை எல்லோரும் சீலோவிலே கூடினார்கள். We see how everyone in Israel were gathered there in Shiloh. கூடி ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவினார்கள். They built or gathered together in the tabernacle. தேசம் எல்லாம் இவர்களுக்கு சொந்தமாகி விட்டது. All the nations belong to them now. இஸ்ரவேல் புத்திரரில் தங்களுடைய சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத ஏழு கோத்திரங்கள் இருந்தன. There were still seven tribes where they haven't shared their blessings to. ஆகையாலே That's why. யோசுவா Joshua இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி looks at the Israelites அங்கே யோசுவா 18:1-3 வரை வாசிப்போம் Joshua chapter 18 verses 1 2 and 3 தேசம் கொடுத்தாச்சு பங்கிட்டு கொடுத்தாச்சு ஆனா இவன் என்ன செய்யணும்டா அவன் அசதி ஏறிக்கினே therefore the nations given the inheritance are given but they are just waiting இதபோல தான் தேவன் எனக்கு உங்களுக்கு எவ்வளவு வாக்குத்தத்தங்களை தண்ணி இந்த ஆசீர்வாதம் உனக்குன்னு தந்துட்டார் That's why the same way the Lord's promises said these blessings are all yours சுதந்திரிக்க தெரியாம இருப்பது But we are staying without inheriting it சுதந்திரிக்க தெரியாம கலவே இருந்து கொள்றோம் Many people stay without inheriting that இந்த அதிகாரத்திலே முதல் வசனத்தினை பார்த்தோமானால் Look at the first verse in this chapter அவர்கள் முழு தேசத்தையும் சுதந்தரித்துட்டார்கள் They already inherited the whole country 12வது அதிகாரம் வரை உள்ள பதியை விட்டு வாசித்து பாருங்க You can read until verse 12 அங்கே ஜனங்கள் தங்கள் எல்லா சத்துருக்களையும் முறியடித்துட்டார்கள் We hear the people overcome all their enemies எல்லா ராஜாக்கள் மேலே வெற்றி பெற்று விட்டார்கள் overcame all the kings இப்பொழுது அவர்களுக்கு விரோதமாக எழும்பங்கு ஒரு ராஜாக்களும் இல்லை there's no king to come against them now அப்ப தேவன் அவர்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ whatever he promised to them அதன்படியே எல்லா சத்துருக்களையும் அவர்களுக்காக தேவன் அழித்தார் this is the same way the lord destroyed all the enemies எல்லா நகரங்களின் மேலும் வெற்றி பெற செய்தார் had them overcome all the nations எல்லா கோட்டைகளையும் பிடித்தார்கள் They captured all the tribes. அவர்கள் எதிர்த்து வந்த எல்லா சேனைகளையும் முறியடிக்கப்பட்டது. They overcame all the enemies. ஆனாலும் But இந்த 12 கோத்திரத்து ஜனங்களிலே Out of these 12 tribes, ஏழு கோத்திரத்து ஜனங்கள் அசதியாக அமர்ந்து விட்டார். The seven tribes were just waiting and being lazy. ஐந்து கோத்திர ஜனங்களுக்கு மட்டும் ஏதோ கிடைத்தது. But 5 of the other tribes received something. So 12 கோத்திரத்து ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து விடுவித்து கானானுக்கு அழைத்து கொண்டு வந்தார். Out of the 12 tribes he has led them out of Canaan. 12 கோத்திர ஜனங்களையும் அவர் ஆச்சரியமான முறையில் விடுவித்தார் He delivered them somehow கட்டுக்களிலிருந்து அவர்களை அறுத்தார் He opened their bondage அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து விடுதலை ஆக்கினார் Brought them out of slavery பார்வோனுடைய அதிகாரத்திலிருந்து விடுவித்தார் Brought them out of Pharaoh's command 40 ஆண்டுகளாக வனாந்திரத்திலே சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்து குடிக்கொண்டு வந்தார் For 40 years he led them and fed them தேவன் இவர்களுக்காக சண்டையிட்டு போரிட்டு கானான் மட்டும் அவர்களை அழைத்து கொண்டு வந்துட்டார் The Lord fought for them and brought them up to Canaan தேவன் யோசுவாவை நோக்கி The Lord looks at Joshua ஒரு ராஜாவும் உங்களுக்கு விரோதமாக இருக்க மாட்டாரன்னு வாக்கு கொடுத்தார் He promised that no king will stand before you அந்த வாக்கு தத்தம் உண்மையாகி விட்டது That promise became true எல்லா ராஜாக்களின் மேலும் வெற்றி பெற்றார்கள் Every king they had victory over every king அவர்கள் ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியாக இருந்தார்கள் They had joy and were happy ஆனாலும் But ஐந்து கோத்திர ஜனங்களுக்கு தான் இருப்பதற்கு இடம் கிடைத்தது There was only a place for 5 of the tribe people to live மிச்சம் ஏழு கோத்திரத்து ஜனங்கள் தங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட இடத்தை அனுபவமாக்கிக் கொள்ளாமல் அசதியாக இருந்து விட்டார் The other 7 tribes were just being lazy and waiting and not receiving what they was inherited பாருங்க இப்படி தான் தேவன் எல்லாம் தந்துடுவார் ஆனா நாங்களோ அதை சுதந்திரிக்க அசதி
The same way we are waiting or being lazy from everything to receive from God. தண்டரை கோத்திரத்து ஜனங்கள் அங்கே பசுமையை கண்ட உடனே ரெண்டு கோத்திரத்து ஜனங்கள் The two tribes when they saw the greatness அங்கேயே வழியிலே நின்றார்கள். In the way they stopped. தங்களுடைய ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சலுக்கு வசதியான இடம் என்று தங்கி விட்டார்கள். They stayed there knowing that for their herds and everything flocks it's a good place. அந்த இடத்தினை கொடுப்பதற்காக தேவன் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கவில்லை. The Lord did not promise to give them that place. அந்த இடத்தின் வழியாக செல்லத்தான் தேவன் வாக்கு கொடுத்தார். The Lord only promised to lead them through that path. யோர்தான் நதி அவர்களுக்கு எல்லையாக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். It was God's plan to bring them to the Jordan River. ஆனால் ஏனென்றால் சத்துரு வரும் பொழுது When the devil comes, சுகமாக எளிதாக ஈஸியாக easily தன்னுடைய ஜனங்களை தொட்டு விடாதபடி Not to touch his people. அவன் யோர்தான் நதியின் அப்புறத்திலே இருந்து விட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். It was God's will for them to live in Jordan. அப்போ நதியிலே அந்த புறத்திலே நான் உனக்கு அங்காளி கரையிலே நான் உனக்கு சொந்தமான பூமியை தருவேன் என்று தேவன் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணி இருந்தார். On the other side of the shore he promised I'll give you this place. ஆனால் அந்த வழியிலே But on that path சில ஜனங்கள் Some people இது எங்களுடைய குழந்தைகளுக்கு வசதியான இடம். It's a good place for our children. நம்முடைய ஆடு மாடுகளுக்கு ஏற்ற இடம். It's a good place for our herds. எனவே நாம் இங்கிருந்து விடுவோம் என்று சொல்லி மோசே இடத்திலே வந்தார். Therefore they told Moses, "We'll stay here." மோசேயை நோக்கி, They looked to Moses. "எங்களை இதுவரை நடத்தி வந்ததற்கு உமக்கு நன்றி. Thank you for leading us up to this way. நாங்கள் இந்த நதியின் அப்புறத்திலே வர விரும்பவில்லை. We didn't want to continue on to this place. எங்களுக்கு ஆடு மாடுகள் அநேகம் உண்டு. We have many herds and flocks. தேவைகள் அநேகம் உண்டு. We have many needs. இந்த பக்கத்திலேயே இருந்து விடுவோம் என்று சொன்னார். They came and told him, "We'll stay here." இன்னைக்கு எத்தனை பேர் How many people today? இப்படியே இருந்துடுவோம். We'll stay like this. ஆனா தேவன் இதை விட உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணிக்கிறார். But God has promised you give you a greater blessing. அதை சுதந்தரிக்க அசதியாக இருப்பதனால பெற்றுக்கொள்ளுகிறது இல்லை. Because we're lazy and staying still we don't receive that. புள்ளைக்கு நல்ல யுனிவர்சிட்டி ஒன்று கிடைச்சிட்டு அனுபடி அதுக்கிட்டவே ஒரு வீட்டை வாங்கி இருந்துடுவோம். If they have a good university beside there we'll buy a home. இப்படி சிலர் பிளான் பண்ணி இருந்து கொள்றாங்க. Some people plan and live like that. இது பரவாயில்லை இந்த இல்ல நல்ல நெய்பர்ஸ் இருக்கு அனுபடி அங்கேயே இருந்து கொள்வோம். There are good neighbors will stay here. கனடால ஒரு இடம் நல்ல நெய்பர் இல்ல. There's no neighbors anywhere in Canada. எல்லா இடத்துல சிலர் கேப்பதுனா எங்களிடத்திலே வீட்டு பக்கத்தில் ஷாப்பிங் மால் வீட்டு பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் வீட்டு பக்கத்தில் பள்ளிக்கூடம் வந்து இஞ்சி எல்லா வீட்டு பக்கத்துலயும் இருக்கு ஐயா பள்ளிக்கூடம் அவன் அவன் ஒவ்வொரு கம்யூனிட்டி கட்டேக்க ஷாப்பிங் மாலும் பள்ளிக்கூடம் கட்ட பண்ணுறது கனடா சட்டம் Therefore by the community there's always a shopping mall a community center many things ஒரு இப்போ இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாதான் நாங்கள் காணி வாங்கி வீடு கட்டிக்கிற மாக்கத்திலேண்டா Many years ago she said we bought a land we're building a home in Markham நாங்கள் காணி வாங்காத காணியில வீடு கட்டிக்கிறோம்டா அவனும் காணி வாங்கி தான் எங்க வீட்டை கட்ட தந்துக்கறானே We still bought our land to live in our home இப்படி சில பேர் அறியாம காஞ்சி கொள்றாரு Therefore they talk without knowing அது மாதிரி வை மோசே கிட்ட வந்து சொல்லிச்சோம் எங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கு நாங்க இருக்கோம் The same way they came to Moses said everything is good we'll stay here மோசே அவர்களை நோக்கி சொல்லுகிறார் Moses looks at them and says உங்களுடைய சகோதரர்களுக்கு தேவன் வாக்கு பண்ண இடத்துக்கு இன்னும் அவர்கள் சென்றடையாமல் இருக்கும் பொழுது For them not to go to the place where God has promised நீங்கள் மாத்திரம் எப்படி இங்கே தங்கிவிட முடியும் என்று கேட்டான் He asked, How can you stay here? அதற்கு அவர் சொல்றார்கள் When they replied, சகோதரர்கள் தங்கள் சுதந்திரத்தை பெருமளவும் For the brothers to receive what's inherited, அவர்களுக்காக யுத்தம் பண்ண நாங்களும் கூட வருவோம் We will come to fight with them. ஆனால் சொந்த பூமியாகிய நாங்கள் இங்கேயே இருந்து விடுகிறோம் But for us, we will live here. அப்போ தங்களுடைய பாதுகாப்பினை மாத்திரம் பார்த்தபடியினாலே Therefore, because they looked at their own protection, அந்த கோத்திரஞ்சி ஜனங்கள் அங்கே தங்கிவிட்டார் those two tribes they stayed there அவர்கள் தங்களுடைய வசதி வாய்ப்புகளை மட்டும் தான் பார்த்தார்கள் they looked at only what they can get goodness ஆனால் அவர்கள் தங்கின இடம் பாதுகாப்பான இடம் அல்ல but the place where they stayed was not protected இஸ்ரவேல் நாட்டின் வரைபடத்தினை நான் பார்ப்போமானால் if we look in Israel ரெண்டரை கோத்திரத்து ஜனங்கள் யோர்தான் நதியின் அந்த பக்கத்திலே இருந்து விட்டார்கள் the two and a half tribes were staying at the other place சத்துருக்களிடம் இருந்து அவர்களை காப்பாற்றவே தேவன் யோர்தான் நதியினை அவர்களுக்கு எல்லையாக நியமித்திருந்தார் the lord had a boundary at jordan river for to protect them from enemies ஆனால் அவர்களோ but they தேவனிடத்திலிருந்து தங்களுக்கு வருகிற பாதுகாப்பினை விரும்பவில்லை they did not want the protection given by god நதியின் அந்த புறத்திலே தங்கி விட்ட பொழுது when they stayed in that place அவர்களுக்கு யார் எல்லையாக இருந்தார்கள் who was a boundary for them மோபாபியர் the moabites எல்லையாக இருந்தார்கள் they were a boundary so மோபாபியர் என்ன செய்தார்கள் what did they do இவர்கள் மந்திரவாதிகள் they were magicians தந்திரமானவர்கள் Yeah, cunning people. They were cunning people.
இவர்களே பிலேமேயாவிடம் சென்று they came to him இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு கூலி பேசினது இவர்கள் தான் they were the ones who asked him how much money or wages they'll give 24000 பேர் விழுந்தார்கள் இந்த சாபத்தினாலே இந்த பிரச்சனையாலே 24000 people fell because of the curse மோபாபிய அங்கே மோபாவிகளை நிமித்தமாக தேவ கோபம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே இறங்கினது because the Moabites the anger of God came upon the Israelites 23000 ஜனங்கள் ஒரு நாளிலே மடங்கடிக்கப்பட்டார்கள் in one day 23000 people died சோ அப்ப யோர்தான் நதியின் அந்த புறத்திலே இந்த மோபாவிய தேசத்தினை தங்களுக்கு எல்லையாக கொண்டு therefore keeping that as a boundary for them அந்த தங்கி ஜனங்களுக்கு அங்கே தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்காமல் போய்விட்டது because they stayed there was no boundary for them and they lost the protection of God என்ன இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இடையிலே ஒரு நதி வேண்டும் there needs to be a river between these separate அந்த நதி இந்த ரெண்டு பகுதியையும் பிரிக்க வேண்டும் this river needs to separate the two people இது தேவனுடைய திட்டம் this is God's plan தங்களுடைய இச்சையின்படி தெரிந்து கொண்ட ஜனங்கள் தேவனுடைய பாதுகாப்பை விட்டு விட்டார்கள் the people lost the protection of God தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின சொந்த பூமியை பாராமல் without looking at what God has promised them தம்முடைய வசதி வாய்ப்புகளையும் பிள்ளைகளுடைய வசதி வாய்ப்புகளையும் பார்த்து தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் if they say they want to look according for what's good for their children or themselves நாங்கள் சரியான இடத்தில் இல்லை we are not in the right place பாருங்கள் அங்கே ரூத் ரூபன் காத் மனேசா கோத்திரத்திலே பாதி ஜனங்கள் people from these four tribes தங்களோட மனவிருப்பத்தின்படி தங்களோட வசதிகளின்படி தெரிந்து கொண்டு they chose according to what they wanted தேவனுடைய பாதுகாப்பை மறந்து விட்டார்கள் மறதளித்து விட்டார்கள் they lost and pushed aside the protection of God பாதுகாப்பான இடத்தையெல்லாம் விட்டுவிட்டு பாதுகாப்பில்லாத இடத்திலே இவர்கள் தங்கி விட்டார்கள் they lived in a place of unprotection when they had a place of protection தேவன் நமக்கு எங்கே சொந்த பூமியை கொடுத்திருக்கிறாரோ wherever the Lord has planned for us அங்கே வாழ்வோம் என்றால் if we live there ஒரு நாளும் தேவனுடைய பாதுகாப்பை இழந்து போகவே மாட்டோம் we will never lose the protection of God நம்முடைய வசதிகளின்படி நம்முடைய எல்லையினை நாம் குறித்துக் கொள்ள கூடாது we should not make the boundaries according to our own way வரலாற்றை பார்ப்போமானால் we see history ரூபன் காத் மனேசேயின் பாதி கோத்திரங்களின் பிள்ளைகள் for all the tribes of these children அந்த இடத்தில் ஒரு பாதுகாப்பும் இல்லாம போய் விட்டது they had no protection there மோபாவியரின் பாவங்கள் இவர்கள் பிள்ளைகளின் மேலே வந்தது the sins of the Moabites came on the children ஆபத்துகள் இவர்கள் பிள்ளைகளின் பிள்ளையின் மேலேயே வந்து கொண்டிருக்கிறது the harm continues on for their children தேவன் நியமித்த இடத்தில் பேசாம இருந்திரவான் we should stay wherever God has planned உங்களை யாருடைய ஆவது for anyone நான் வந்து did I come நான் ஒரு சபை திறந்திருக்கிறேன் I've opened a church நீங்க வாருங்கன்னு சொல்லி அட்டையாவது வீட்டை நான் வந்து கூப்பிட்டனோ has I come to your home have I come to your home and asked you to come அவர் பரலோக சித்தத்தின்படி தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார் he has brought you according to his heavenly will அந்த இடத்துல இல்லாமல் not being there நானே ஒரு எல்லையை தெரிஞ்சு கொண்டு குறிஞ்சு கொண்டு வெளியில போய் if I go outside looking for another boundary இல்லை படுகிற சீரழிவுகளை எல்லாம் நான் 2-3 கிழமையா பார்த்தேன் கேள்விப்பட்ட I've heard and seen in 2-3 weeks all the things happening அவர் முன் குறித்த பாதுகாப்புடன் பரலோகத்திலே தீர்மானிக்கப்பட வேண்டும் therefore his boundary is set in heaven உன்னுடைய வசதிக்காய் உன்னுடைய புள்ளைய வசதிக்காய் உன்னுடைய கோபத்துக்காய் தீர்மானித்தேண்டா அழிவு உன் புள்ளையின் புள்ளையின் மேலே வரும் If you make a decision based on your own boundaries or your ways for sure there's destruction so இவர்கள் அந்த அசதியாக இருந்தபடியால் அந்த ஆசீர்வாதத்தை தாங்கள் இழந்தது மட்டுமல்ல தங்களுடைய சந்ததிகள் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் அந்த இழப்பு ஏற்பட்டது because they were lazy and waited and did not inherit it they lost the blessings for themselves and their children and the generations so அசதியா இல்லாமல் சுதந்திரத்தை உண்டை குறித்து பாப்போம் we'll see those who are not lazy but inherited யோசுவா 14 அதிகாரம் 11 12 வசனத்தை வாசிப்போம் Joshua 14 verses 11 and 12 விசுவாசத்தினாலே இந்த யோசுவா பெரிய வெற்றியை தெரிந்து கொண்டான் therefore by faith Joshua had a great victory நான் கடந்த 2-3 கிழமையில இந்த காரியத்தை குறித்து நான் சொன்னனே முதலே அந்த வீட்டு வழியே போகும்பொழுது நான் யோசித்தேன் therefore 2-3 weeks as I was going to the homes I was thinking நானாக விசுவாசியை போய் அழைத்து வராமல் not for me to go bring a believer தேவனாலே கூட்டி வந்த விசுவாசிகள் எல்லாம் உண்டக்கி அவ்வளவு ஆசீர்வாதம் என்னுடைய சபையில் இருக்கிற எனக்கு என் தேவனை ஸ்தோத்தரித்தேன் I thank God for the Lord blessing the believers who have come here by themselves இன்டிவிஜுவலா நான் யோசித்து பார்த்தேன் I thought about every individual person every family ஏதோ ஒரு விதத்திலே குடும்பம் ஆசீர்வாதமா தான் இருக்கிற சபைமா somehow the families are truly blessed பாருங்கள் இந்த வசனத்தை வாசித்தோம் we saw these words
இந்த யூதா கோத்திரத்து காலேப்பு என்ன சொல்லுகிறார்? What does Caleb of the tribe of Judah say? நான் 45 வயதா இருக்கையிலே மோசேயனை அனுப்பின போது இருந்த பலன், the strength that he had at the age of 45 when Moses sent him, 40 ஆண்டுகள் ஆன பின்பு இப்பொழுதும் எனக்குள் இருக்கிறது. I still have it even after 40 years. என் பலன் குறையவில்லை. My strength has not gone less. என்னால் ராட்சதர்களுடன் போராட முடியும். I'm able to fight even there. போரிட்டு வெற்றி பெற முடியும். I'm able to have a victory in the battle. ஜனங்கள் கடினமான இடம் என்று எண்ணுகிற மலைப்பாங்கான இடத்தை எனக்கு தாருங்கள். That you will bring me, give me this place that people say is hard. நான் அதை சுதந்தரித்துக்கொள்ள முடியும். I will inherit it. தேவன் காலேப்புக்கு பலத்தினை கொடுத்திருந்தார். The Lord gave this strength to Caleb. தேவன் காலேப்பினை குறித்து அவன் உத்தமமாய் என் வழிகளே நடந்தான் என்று சொல்லுகிறார். He says that he has walked in my way. எனவே அவன் இதெல்லாம் கேக்குறானோ அதெல்லாம் நான் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கொடுத்தார். That's why he gave him everything that he asked for. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, those who are upright, எதையெல்லாம் கேட்டாலும், whatever you ask, தேவன் ஜோசுவா கொடுத்த தேவன் காலேபுக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கு தந்தே தீர்வார். The Lord who gave it to Joshua and Caleb will surely give it to you. அது மறக்கவே முடியாது யாராலும். No one can forget it. சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்களோ இல்லவே இல்லாதவங்களோ, you can think if you are blessed or not. தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டீர்கள். We are blessed by God. அதனாலே ரெண்டரை கோத்திரத்து ஜனங்கள் தங்கள் இச்சையின்படி விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள அங்க முயற்சிக்கிறான். The two tribes are trying to receive it by their faith. 85 vayadai vittalum ennal ippozhudhu jeikka mudiyum endru ivan saval vidugiran. Here he challenges at the age of 85 I can still face it. Ange matta pakkathil irukkira raatchadargalai avan paaramal, not looking at the worries on the other side, devan thanakku kodutha vaakkuthathathin meleye ivan than kannai paithirundan. He put his eyes on the promise given by God. Naangal enakkum ungalkkum devan thanda vaakkuthathathin meleye engal kangalai paithirundal, if we put our eyes on the promise God has given to you and I, nichayamai, for sure, உன்னுடைய வாழ்நாள் முடிவதற்கில்லை, before your life ends, நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவே முடியும். You can receive the blessing given to you. யாராலும் தடை செய்ய முடியாது. No one can stop that. கரங்களை ஏற்றி தேவனுக்கு ஆமென் சொல்லுவோம். We can raise and say amen to God. ஒருவராலும் மாற்ற முடியாது. No one can change it. அங்கே பாருங்கள், அவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றான். How much of a blessing. முன்னே நின்ற கடினத்தினை, பிரச்சனைகளை, துக்கத்தினை, கஷ்டங்களை அவன் பார்க்கவே இல்லை. He did not look at the problems or anything that he was about to face. எப்பொழுதும் அவன் வாக்குத்தத்தையே சார்ந்திருந்தான். He always leaned on the promise of God. எனவே அவன் வாக்குத்தத்த பண்ண பூமியை பெற்றுக்கொண்டான். That's why he received the promised place. பாருங்கள், இவர்கள் அசதியாக இருந்து இழந்தார்கள். Here they were lazy and lost it. யோசுவா விசுவாசத்தோடு இருந்து பெற்றுக்கொண்டான். We see Joshua had faith and he received it. இன்னொன்றை பார்த்து முடிப்போம். See one more thing. அங்கே கீரியா சேப்போரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு வாசிப்போம். ஜோசுவா 15 அதிகாரம் 16-17 முறை வாசிப்போம். Joshua chapter 15 verses 16 and 17. காலேப் அந்த அநேக ராட்சதர்களை அழித்திருந்தாலும், even if Caleb brought many of these people, இன்னும் எனக்கு ஒரு நகரம் இருக்கு, ஒரு பட்டணம் இருக்கு. I still have a place to go. அது கிரியாத் சேப்போர் அந்த பட்டணம். The place is called Kiriath Sefer. அதை பிடிப்பவருக்கு, those who capture that, தன்னுடைய குமாரத்தி அக்சாளை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று சொல்கிறான். He says he'll give his daughter to marry Aksa. காலேபினுடைய சமாலினை சந்திக்க அங்கே ஒத்னியேல் என்ற ஒரு மனிதன் எழும்புகிறான். A person named Othniel comes out to come forward to him. சோ விசுவாசத்தில் உறுதியுடன் இருப்பவர்கள் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை பெற்றுக் கொள்கிறார்கள். Those who have the faith are the ones who receive what is promised. அங்கே சவால், ஒரு சவாலை கொண்டு அங்கே வருகிறது. Here a challenge comes to him. அந்த சவாலை விசுவாசத்தோடு எதிர்கொள்ளுகிற அந்த மனப்பாங்கு இந்த ஒத்தேனியலிடம் காணப்படுகிறது. This was seen in this person named Othniel. ராட்சதர்கள் காணப்பட்டாலும், even if he's seen as a warrior, தேவன் அந்த பட்டணத்தை கொடுத்து விட்ட படியினாலே, because God gave them that place, விசுவாசத்தோடு அவர்களை வெற்றி பெறுவேன், he will have victory in faith, இது என்னுடைய பங்கு என்ற ஒரு வைராக்கியம் இவனிடத்தில் இருந்தது. They had a boldness, this will be mine. இந்த விசுவாசம் இந்த ஒத்தேனியலுக்கு எப்படி வந்தது? How did he have this kind of faith? காலேபிடத்திலிருந்து இந்த ஒத்தேனியலுக்குள் வந்தது. It came through Caleb to him. என்ன, 85 வயதாய் இருக்கும் பொழுது காலேப் ராட்சதர்களை ஜெயிப்பேன் என்று சொல்லி வெற்றி பெற்றிருப்பார் என்றால், at the age of 85 Caleb says I will overcome my enemies, என்னால ஏன் முடியாது என்ற எண்ணம் இந்த ஒத்தேனியலுக்குள்ள வந்துவிட்டது. Othniel also thought, how come I cannot do it? சோ காலேபுடைய விசுவாசத்தை பார்த்ததினாலேயே, by seeing his faith, அந்த ஒத்தேனியலுக்கு அவனை போல சுதந்திரத்துக்கு என்னாலும் தேவன் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட இடத்தை
தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு வைராக்கியம் வந்தது. He had an encouragement that he can also do the same. நமக்கு முன்னே ஓடின தேவ மனிதர்களின் வாழ்க்கையினால் by looking at the man who is running before us நம்முடைய வாழ்விலும் in our lives நாம் நமது விசுவாசத்தினை வர்த்திக்க பண்ண முடியும். We are able to increase our faith. மற்றவர்கள் நம்முடைய விசுவாசம் மற்றவர்களை முன்னுக்கு செல்ல செய்ய வேண்டும். Our faith should make others go forward. அதான் முதலே ஒரு வசனம் பார்த்தோமே. That's what we read before. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகளை பின்பற்றுகிறவர்களாக இருந்து that we should follow those who with patience and endurance and faith receive what's promised to them. அதனாலே that's why நம்முடைய விசுவாசம் மற்றவர்கள் என்னுடைய விசுவாசம் உங்களுடைய விசுவாசம் இன்னொருவரை உந்தி தள்ளவேண்டும் அதை செய்யும்படியாய் our faith should push someone else forward to do it as well. பாருங்கள் அந்த அவன் புறப்படும் பொழுது when he leaves அந்த அவள் அவள் மகள் அந்த ஜோசுவாவோட மகள் வெளியும் போகும்பொழுது பாருங்க என்ன நடந்தாண்டு அவள் புறப்பட்டு போறாள் she leaves தன் தகப்பனத்திலே ஜோசுவா 15:16-17 வாசிங்கள் verses 18 and 19 முதல்ல அந்த அந்த 5-7 கோத்திரம் அது அப்படியே இருந்துட்டுது எங்களுக்கு போதுமையா இது பள்ளி கோத்திர பக்கத்துல நோ ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்கு ஃபுட் பேசிக் இருக்கு வேற என்ன இது எல்லாம் இருக்கு காண வண்டி இருந்த சனம் இருக்கு the seven tribes stayed there saying everything they have is there for them இவன் யோசுவா பயங்கரமா அது நான் வெற்றி பெறுவேன் விசுவாசத்தோட வெற்றி பெற்று கொண்டான் Joshua had knew that he will have victory and had victory அப்படியே அந்த காலேபோட சேர்ந்து அந்த ஒத்னியேல் அண்டவன் மொழம்பி அந்த காரியங்களை எல்லாம் வெற்றி பெற்று விசுவாசத்தோட வெற்றி பெற்றான் same with Caleb Othniel also rose up to have victory பாருங்கள் ஆசீர்வாதங்கள் எப்படி வருதுண்டு how the blessings come about இங்கே பார்த்தா காலேபுட்டே அவنده மகள் போய் ஒன்னு கேக்குறான் here the daughter comes and asks Caleb something எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் do me a special favor வறட்சியான நிலத்தை தந்தரை ஒரு நீர்ப்பாய்ச்சான நிலம் எனக்கு வேணும் என்று கேட்கிறான் you have given me land but I also want springs of water so காலேபுடைய மகளுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு குணம் காணப்படுகிறது therefore this is also seen within his daughter எனக்கு நீர் வறட்சியான நிலத்தை தந்தீர் you give me land நீர்ப்பாய்ச்சான நிலத்தையும் தர வேண்டும் என்று தகப்பனாகிய காலேபுடத்திலே அவள் கேட்கிறான் and asked her father to give her springs of water அவள் கேட்டுக்கொண்டபடியே காலேப் அவளுக்கு கொடுத்தது மட்டுமல்ல not only did Caleb give her just as she asked அதற்கு அதிகமாக அவன் கொடுத்தான் என்று வேதம் சொல்கிறது. Bible says he gave even more. அப்போ யார் யார் கேட்கிறார்களோ therefore whoever asks அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். They will receive it. அதுவும் தகப்பனத்திலே கேட்டுக்கொள்ளுகிறவர்கள் those who ask their father தாராளமாய் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். They receive even more. அவர் தான் சொன்னார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். He says ask and it will be given to you. அது மட்டுமல்ல இன்னொரு சொல்றான் பொல்லாத நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவளை கொடுக்கும் பொழுது for you as evil doers who do good for your children பரமபிதாவாகிய நான் for me as your heavenly father அவர் நல்லவர் but he is a good god அவர் நல்லவர் என்ன செய்வார் what would he do நல்லதே தருவார் he will give us good things அப்படியே அப்படி இதுதான் ஆசீர்வாதங்கள் that are the that's all the blessings தகப்பனத்தில் கேட்கிறவர்கள் those who ask the father தாராளமாய் பெற்றுக்கொள்ளுகிறார் they receive even more ஆசீர்வாத ஆராதனை it's a blessed service விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறீர்கள் those people are received through faith மற்றவர்களை கண்டு முன்னேறி பெற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறீர்கள் those people receive by seeing others and moving forward மற்ற கேட்டு பெற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறீர்கள் those people who have asked and received பலவிதமான ஆசீர்வாதங்களை குறித்து சுருக்கம் சுருக்கமாக 3-4 காரியம் பார்த்தோம் we saw surely different things of blessings எங்களுடைய எங்களை அழைத்த தேவன் for the god who has called us ஆசீர்வாதத்தை அழைத்திருக்கிறார் he has called us to be a blessing பாவத்தை மன்னிக்கிறது ஒரு ஆசீர்வாதம் it's a blessing for our sins to be forgiven சாபங்களை இல்லாம செய்தார் ஒரு ஆசீர்வாதம் deliver us from curse பிள்ளையாய் சுத்த புத்திர சுவிகாரம் தந்தார் ஒரு ஆசீர்வாதம் made us his children அங்கே மேலே பரலோகத்தில் ஒரு இடம் தந்தார் ஒரு ஆசீர்வாதம் made a room for us in heaven இதெல்லாம் யாருக்கும் ஒருவனுக்கும் இல்லை no one has these blessings இதெல்லாம் எனக்கு உங்களுக்கு தான் தந்திருக்கிறேன் but you and I have these blessings இந்த காலவேளையிலே for this morning தேவனுடைய வார்த்தையை கேட்டோம் we heard the word of god
நிச்சயமாய் for sure ஆசீர்வாதத்துக்காக அழைத்த தேவன் the lord has called us to be a blessing உங்களை ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டேன் he will not leave you by not blessing you அதனாலே therefore அந்த ஆசீர்வாதத்தை பெற to receive that blessing விசுவாசம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியாச்சு he has already promised to you அந்த ஆசீர்வாதத்தை those blessings விசுவாசத்தினாலும் with faith நீடிய பொறுமையினாலும் with great patience நீங்கள் பெற்றுக்கொள்ள for you to receive கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் for sure the lord will bless you அதை சொல்லுவேனே வார்த்தைகள் போதாதே நன்மை செய்த தேவன் உம்மை பாடுவேனே கால்கள் சருகு முன்னே தங்கி பிடித்தீர் தோள்கள் தளர் முன்னே சேர்த்து அணைத்தீர் கால்கள் சருகு முன்னே தங்கி பிடித்தீர் தோள்கள் தளர் முன்னே சேர்த்து அணைத்தீர் வழிகளை நேராக்கி பாதைகள் விரிவாக்கியாமே வழிகளை நேராக்கி பாதைகள் விரிவாக்கி வருடங்கள் தோறும் நன்மை செய்கின்றீர் நான் நன்றி சொல்லுவேனே ஆமென் வார்த்தைகள் போதாதே நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே தாயின் கருவறையில் தெரிந்து கொண்டீர் பேரிடும் முன்னாலே என்னை அழைத்தீர் அமையா தாயின் கருவறையில் தெரிந்து கொண்டீர் பேரிடும் முன்னாலே என்னை அழைத்தீர் கண்ணின் மணி என்றீர் கைகளில் வரைந்துள்ளீர் கண்ணின் கைகளில் வரைந்துள்ளீர் உம்மை பிரிந்தேது வாழ்வெனக்கு நான் நன்றி சொல்லுவேனே வார்த்தைகள் போதாதே நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே சேற்றில் இருந்தென்னை தூக்கி எடுத்தீர் பாவங்கள் கழுவி சுத்தமாக்கினீர் சேற்றில் இருந்தென்னை தூக்கி எடுத்தீர் பாவங்கள் கழுவி சுத்தமாக்கினீர் பரிசுத்த வாழ்வு தந்தீர் பரமனும் பெயரும் தந்தீர் பரிசுத்த வாழ்வு தந்தீர் பரமனும் பெயரும் தந்தீர் உள்ளம் நிறைவோடு உமை துதிப்பேன் நன்றி சொல்லுவேனே வார்த்தைகள் போதாதே நன்மை செய்த தேவா உமை பாடுவேனே இருப்பவராக இருப்பவரே என்றும் மாறாத என் தெய்வமே